ओम नमः सिद्धेभ्यः நல்லறச் சான்றோர்களே, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பரதகண்டத்தில் அவதரித்து மண்ணுயிர்களையெல்லாம் தம் அறவுரையால் உய்வித்து அவர்கள் வாழ வழிகாட்டிய அனகன், எண்குணன், நிச்சிந்தன், அறவாழி வேந்தன், வாமன், ஜினன், ஒருவன், முனைவன், மாசேனன், மூலகுணர்ந்த மூர்த்தி, அகர முதல அறிவித்த ஆதியோன், அறுதொழில் காட்டிய வித்தகன் என்றெல்லாம் போற்றி புகழப்படுகின்ற ஆதிநாதர் பிறந்த அவசப்பிணியின் மூன்றாம் காலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். ஆதி பகவனின் அவதாரச் செய்தியினை பாடல்களாக வடித்து உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கேட்டு ஆன்மநலன் அடைவீர்களாக. பஞ்சகல்யாண பெருவிழா இன்னிசை நிகழ்ச்சி. இன்பம் பயக்கும் ஐம்பெரும் விழாவாகிய பஞ்சகல்யாணக பெருவிழா நம் சமண சமயத்தின் தலை சிறந்த விழாவாகும். பிறவியில் உழன்று துன்புறும் நம் ஆன்மா பிறவா பேரின்ப நிலையாகிய பரமான்ம நிலையை அடைவதற்காக இவ்விழா நடத்தப்படுகிறது. இவ்விழாவில் அழியா பேரின்ப நிலையாகிய பரமான்ம நிலையை அடைந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கின்ற தீர்த்தங்கர பரமதேவரின் கர்ப்ப, ஜென்ம, தப, ஞான, நிர்வாணம் என்னும் ஐம்பெரும் சிறப்புகளை எடுத்துக்காட்டி அச்சான்றோர்களின் திருவரலாற்றை கொண்டாடுகிறோம். பஞ்சகல்யாண பிரதிஷ்டையில் எல்லா தீர்த்தங்கரர்களுக்கும் இந்த ஐம்பெரும் சிறப்புகளை செய்தாலும் பொதுவாக விழா நாயகராக ஆதிநாதரை ஸ்தாபித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து காட்டுவது மரபு. இப்போது நாமும் அந்த ஆதிநாதரின் பஞ்சகல்யாண வைபவத்தை இன்னிசை பாக்கள் வாயிலாக கொண்டாடி ஆன்மநலன் பெறுவோமாக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அருகாயனவே ஒரு கால் நினையின் அவியும் அவியும் பவமும் பகையும் உருகா உளமும் உருகி கசியும் உலகாதிபனே உன்னை தொழுதால் பெருகாவினை சேர் பெருவான் அமரர் பேசும் புகழால் பெருமை அடையும் திருமாதுரையும் சித்தை பதியின் ஸ்ரீபார்ஸ்வனே சரணம் 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 சரணம். மருதேவி சுதனாகி மன்னோர் வாழ மாந்தருளம் தெளிவித்தார் மனுவாம் ஆதி சிறி போற்றும் சிவதேவி மகனாய் தோன்றி சீரோங்கும் தவ வாழ்வை சேர்ந்தார் நேமே சுரிகுழலின் பிரமளையின் மகனாம் பார்சர் சுனந்தை மகன் பாகுபலி இவரெல்லாரும் மருதோங்குவளம் பதியாம் சித்ராமூரின் மலைநாதர் நால்வரன மனம் கொண்டேனே. அனைத்து உயிர்களும் துன்பத்தை விரும்புவதில்லை, இன்பமாக வாழவே விரும்புகின்றன. ஆனால் அந்த இன்பம் நிலையான இன்பமா நிலையற்ற இன்பமா என்பதை அறிவதில்லை, அறிய முயற்சிப்பதும் இல்லை. அதனால் நான்கு கதிகளான மனித கதி, தேவகதி, விலங்கு கதி, நரக கதிகளில் பிறவி சுழற்சியில் வினைகளுடன் இணைபிரியாமல் சிக்கி துன்புறுகின்றன. உயிர்கள் அனைத்தும் பேரின்ப பெருவாழ்வு பிறவாயாக்க பெறுவதற்கு வழிகாட்டி பெருமான்கள் ஆதிபகவன் முதல் வர்த்தமான மகாவீரர் வரை இருவான் நால்வர். அறம் இருவகை, இல்லறம் துருவரம் என வகுத்து ஒன்றாக நல்லது கொல்லாமை அஹிம்சா பரமோ தர்ம என்னும் வாழ்க்கையின் அடிப்படை உயிர் கோட்பாட்டை உலகிற்கு அளித்த பெம்மான் ஆதிபகவன். அசோகவசலம்,
அருகன் ரிஷபன் என போற்றப்படும் முதல் தீர்த்தங்கள் ஆவார். மனிதன் ஜைனத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இல்லற துறவர நிலையை தெளிந்து கொள்ள வேண்டுமென்றால், நல்லற சான்றோர் எழுதியுள்ள உரையுடன் கூடிய திருக்குறளை கற்று அறிந்து கொள்ளலாம். இல்லற நெறியில் வழிபாடு மிக முக்கியம். எனவே வழிகாட்டி தீர்த்தங்கர பெருமான்களை வழிபடுவது கடமையாகும். தீர்த்தங்கர பெருமான்களின் புனித பிறவி பெருமை மிகு வரலாற்றை அறிந்து வழிபடுவது ஒன்று. அப்பெருமான் அருளிய அறக்கருத்துக்களை வாழ்க்கையில் கடைபிடித்து அவரை போற்றி வழிபடுவது மற்றொன்று. நல்லறச் சான்றவர்களாகிய நமது முன்னோர்கள் ஜனாலயங்களை பண்பாட்டு கலைநயத்தோடு கட்டிவித்து பகவானை பிரதிட்டை செய்து பகவானின் திரு அவதாரத்தை கருகடைதல், பிறத்தல், துறவு, கடையிலா அறிவு, வீடு பேரடைதல் என்ற ஐந்து சிறப்புகளை செய்வித்து ஆனந்தமடைவார்கள். பொதுவாக இருபான் நால்வரில் மூல நாயகனாக எந்த பகவானை நிறுவினாலும் உலகமெல்லாம் நிலை கலங்கி உணவிற்கும் பிறவிற்கும் உழன்ற காலையே கலக்க முறீர் உலகீரே என்றுரைத்தே அறுதொழிலை காட்டி அன்னார் அலக்கணர செய்திட்ட ஆதியவன் அலை சூழும் உலகிற்கே ஆதியனன் என்றானை அமரர் அன்னாள் சிலை சூடும் முடிவைத்தே சீரத்தால் முழுக்காட்டும் சிறப்பேற்றானை கலை சூழும் காவலரும் கண் பணிப்ப பாவலரும் கரங்கள் கூப்ப இலை சூழும் இடமறக்கா நின்றானை ஏத்துபவர் ஏத்துபவர் நம்மவரே என்னோடு எழுத்திரண்டும் ஏம்பிய ஆதிமூர்த்தியாகிய ரிஷபதேவரை முதன்மையாக போற்றி வைபவங்கள் நடைபெறும். மேலும் சிறப்பு என்னவென்றால், பஞ்சகல்யாண வைபவங்களில் 24 பெருமான்களுக்கும் வழிபாடு செய்யப்படும். புதிய ஜினாலயங்கள் மற்றும் பழமையான ஆலயங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது பஞ்சகல்யாண வைபவம் செய்யப்பட வேண்டும். பஞ்சகல்யாண வைபவங்கள் தமிழகத்தின் கனவாக இருந்தது. தமிழக மண்ணில் ஆச்சாரிய ஸ்ரீ 108 நிர்மல் சாகர் மகாராஜ், 105 விஜயமதி மாதாஜி அம்மா, ஆச்சாரிய ஸ்ரீ 108 பத்மநந்தி மகாராஜ், ஆச்சாரிய ஸ்ரீ 108 வர்த்தமான சாகர் மகாராஜ், ஆச்சாரிய ஸ்ரீ 108 விராக் சாகர்ஜி மகாராஜ் மற்றும் ஆச்சாரிய ஸ்ரீ 108 தேவநந்தி மகாராஜ், முனி ஸ்ரீ 108 ஆச்சோக சாகர் பெருமான் போன்ற பல மாமுனிவர்கள் தவம் மேற்கொண்டதால் கோயில் புனரமைக்கவும் பிரதிட்டு செய்யவும் திருப்பு முனையாக அமைந்த காலம். வழிபாட்டு முறைகள் அனைத்தும் வடமொழியில் இருந்ததால் உட்கருத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பின்மையால் ஏதோ சடங்கு போல் நடைபெற்ற காலம் அது. பஞ்சகல்யாண வைபவங்களை தமிழில் விளக்கி பன்னிசையுடன் மேடைகளில் வழங்கிய பிறகுதான் மக்கள் தமது முழு மனதை ஈடுபடுத்த ஆரம்பித்தனர். அதற்கு முழுமுதற் காரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஜனகஞ்சி ஜெயினமட ஆஸ்தான வித்வான் மற்றும் தமிழக ஜெயின மக்களாலும் மற்றும் தமிழக அரசாலும் பாராட்ட பெற்ற இலக்கிய சிந்தாமணி புலவர் தோ ஜம்புகுமாரன் ஆவார்கள். பாடல்களை இயற்றியும் இசையமைத்தும் பஞ்சகல்யாண வைபவங்களில் பாடும் பொழுது அனைவரும் மெய்மறந்து நிற்பர். இந்த பாடல்கள் எல்லாம் ஒலி இசை தட்டுகளாக வெளிவராதா என கனவு கண்டிருந்த காலமும் ஒன்று இருந்தது. அது இன்று செயல்படிவில் வந்துள்ளது. கண்ணியே நின்னிசை கேட்டலே வீடனா அண்ணலே பாகை வாழாதி பட்டாரகா என்பதை அறிந்ததனாலோ என்னவோ எங்குளார் எவரானாலும் இயல்புரு அகிம்சையற்ற அங்கன்மா ஞாலத்தோர்பால் அருளினை காட்டுவாரில் புங்கவர் அன்னார் என்றே புகன்றனம் ரிஷபநாதன் தங்கிடும் வங்காரத்தே. வாழ்ந்து வரும் நல்லற செல்வர் அனந்தராஜனார் ஜனதத்தை அம்மானுடைய தவ புதல்வன் திருமிகு நல்லற செல்வன் மகேந்திரன் தன்னுடைய குடும்பத்தினர் பெற்றோரின் சதாபிஷேக நல்வாழ்வினை முன்னிட்டு நல் விழாவினை முன்னிட்டு அரிய புண்ணிய செயலாக பஞ்சகல்யாண கீதங்களை பதிவு செய்ய ஆவண செய்துள்ளார்கள். திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற வாக்கின்படி அவர் பொருள் ஈட்டி அருள் வழி ஆன்மநலம் பெறும் நல்லற செல்வர் ஆவார். வங்காரத்தில் நடைபெற்ற பஞ்சகல்யாணத்தில் இசை நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறார். கண்ணியே நின்னிசை கேட்டலே வீடனா என்பது போல் என்பதற்கிணங்க தன்னுடைய மனதிலே இந்த இசைப்பாக்கள் எல்லாம் ஒளிப்பேழையாக வெளிவந்து அனைவரும் ஆன்மநலம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இதற்கு செயல்படிவும் அளித்துள்ளார்கள். அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் பழம்பெருமை மிக்க பீடுபெரு விழுக்கம் என போற்றப்படும் புனித தலத்தில்
அம்மன் சேவையே அருளான சேவை என்று தன்னுடைய முழு மூச்சாக கொண்டு விளங்கும் திரு நாகராஜனுடைய மைந்தன் திரு அசோக்குமாரும் அவருடைய சகோதரர் திரு அப்பாண்டியராஜனும் ஆவார்கள். இந்த ஒளிப்பதிவிற்கு உறுதுணையாக ஆலோசனை அளித்தவர் மும்மொழி வித்தகர் பிரதிஷ்டாச்சாரியார் இ ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர்கள். இவர்கள் அனைவரையும் ஜெனகஞ்சி ஜெயின் மடத்தின் சார்பாகவும் தமிழக ஜெயின மக்களின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பஞ்சகல்யாண கீதங்கள் ஒளித்தகடாக உருவாவதற்கு கருத்துணையாக இருந்தவர்களான ஏழிசை சிந்தாமணி கிருஷ்ணன், ஒளிப்பதிவு மற்றும் இசைஞான செல்வம் சிவகுமார், இசைக்கருவிகளின் வித்தகர்கள் தபேலா ராஜகோபால், குழல் இசை செல்வன் ராஜா, யாழிசை வல்லபி பவானி அம்மையார் மற்றும் இசைத்துணை கலைஞர்களையும் மேலும் மேலும் மேன்மையுற வாழ்த்தி மகிழ்கிறோம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் நண்பிரதம் காக்கவே என்று கூறி என்றும் எங்கும் நின்று நிலவுக ஜனவரம் வாழ்த்துக்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்பே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்பே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் வையகமுந்திட வந்ததம்மா, முந்திடுபவமே
மேலும் பந்த மகன்றது நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா நொந்திடுபவ மேலும் பந்த மகன்றது நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா ராஜனின் அரண்மனை முந்தில் நாமெல்லோரும் கூடிடுவோம் நாபிராஜனின் அரண்மனை முந்தில் நாமெல்லோரும் கூடிடுவோம் ஆபதம் அற்றிட இந்திர ராஜியரவருடன் சேர்ந்து ஆடிடுவோம் ஆபதம் அற்றிட இந்திர ராஜியரவருடன் சேர்ந்து ஆடிடுவோம் வந்தது வந்தது பஞ்ச கல்யாணம் வந்தது வந்தது பஞ்ச கல்யாணம் வையகம் முந்திட வந்ததம்மா நொந்திடு பவமெனும் வந்த மகன்றது நோற்பவர் மனமல பூத்ததம்மா நோற்பவர் மனமல பூத்ததம்மா மழையில் நனைவோம் பாரி இத்தினம் நமக்கே சுபதினம் பாரி ரத்தின மழையில் நனைவோம் பாரி இத்தினம் நமக்கே சுபதினம் பாரி மருதேவி தாய் மனமது போலே மருதேவி தாய் மனமது போலே மட்டில்லா கழிப்புடனே சேரி மட்டில்லா கழிப்புடனே சேரி வந்தது வந்தது பஞ்ச கல்யாணம் வையகமுந்திட வந்ததம்மா வந்தது வந்தது பஞ்ச கல்யாணம் வையகமுந்திட வந்ததம்மா பஞ்ச கல்யாணம் மாந்தரிநாத்தும கல்யாணம் மங்களம் காட்டும் பஞ்ச கல்யாணம் மாந்தரிநாத்தும கல்யாணம் இங்கிதை நாமே உணர்ந்து கொண்டாலே ஈடில் சுகமெழும் தன்னாலே இங்கிதை நாமே உணர்ந்து கொண்டாலே ஈடில் சுகமெழும் தன்னாலே ஈடில் சுகமெழும் தன்னாலே ஈடில் சுகமெழும் தன்னாலே வந்தது வந்தது பஞ்ச கல்யாணம் வையகமுந்திட வந்ததம்மா நொந்திடுபவமெனும் வந்த மகன்றது நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா நொந்திடுபவமெனும் வந்த மகன்றது நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா நோற்பவர் மனமலர் பூத்ததம்மா மூலகின் நடுவிலே ஜம்போத்வீபம் உள்ளது அதன் தெற்கில் பரதக்ஷேத்திரம் உள்ளது அங்கு இந்த அவசர்பணியின் மூன்றாம் காலத்தில் 14 மனுக்கள் தோன்றினர் அவர்களில் இறுதி மனுவான நாபி மன்னனுக்கு மருதேவி என்பவள் பட்டத்தரசி இவருடைய கர்ப்பத்தில் சர்வார்த்த சித்தியில் எழுந்தருளி இருக்கும் வஜ்ரநாபி என்னும் அகமிந்திர தேவன் அவதரிக்க உள்ளான் இதை அறிந்த தேவேந்திரன் இச்செய்தியை தேவர்கள் யாவரும் அறிய செய்ய வேண்டி இந்திர சபையை நோக்கி வருகை புரிகிறான்
இப்பொழுது அந்த சகோதர மேந்திரன் சபைக்கு எவ்வாறு வருகிறான் என்பதை அனைவரும் சேர்ந்து கேட்டு இன்புறுவோமாக. பணி சௌதன் மேந்திரன் சபைக்கு வந்தனனே, சகலரும் போற்றும் சௌதர் மேந்திரன் சபைக்கு வந்தனனே. சசியொடு தேவியர் எண்மரும் சகஸ்ர பரிபாரிமயவர் சூழ, நிசியிருளடர்மணி மாலைகளாட, நிசியிருளடர்மணி மாலைகளாட, நெடுமுடி மணியொளி முடிமிசை கூட, நெடுமுடி மணியொளி முடிமிசை கூட, சௌதன் மேந்திரன் சபைக்கு வந்தனே, சகலரும் போற்றும் சௌதர் மேந்திரன் சபைக்கு வந்தனதே. போக பூமியில் சம்ய திருஷ்டியாய் புவனம் போற்றிட வாழ்ந்தவன், போக பூமியில் சம்ய திருஷ்டியாய் புவனம் போற்றிட வாழ்ந்தவன், செய்த புண்ணிய நல்வினை தோணி ஏறி இன்ற போகம் போற்றிட வந்தவன், புண்ணிய நல்வினை தோணி ஏறி இன்ற போகம் போற்றிட வந்தவன், ஆக முழுதுமே அணி ஒளிந்திட அழகில் மதனையே ஒத்தவன், முழுதுமே அணி ஒளிந்திட அழகில் மதனையே ஒத்தவன், ஆதிநாதனாம் அருகனுக்குமி அற்புதம் பல செய்தவன், ஆதிநாதனாம் அருகனுக்குமி அற்புதம் பல செய்தவன், அற்புதம் பல செய்தவன், அற்புதம் பல செய்தவன். சோதர் மேந்திரன் அவைக்கு வந்த அற்புதத்தை நாம் அனைவரும் கண்டோம். அவைக்கு வருகை தந்த அந்த சோதர் மேந்திரன் தேவர்களை நோக்கி கூறுகிறான், பகவான் அவதரிக்க இருக்கின்ற அந்த இடத்தில் மிகப்பெரிய நகரம் ஒன்றை நீங்கள் சென்று அமைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறான். இந்திரன் ஆணைக்கேற்ப அங்கு தேவலோகத்தை ஒத்த அழகியதோர் நகரம் உருவாக்கப்பட்டது. அந்த நகரத்தின் பெயர் அயோத்தியாகும். அந்த அயோத்தியமா நகரத்திலே நன்னாளிலே இந்திரன் நாபி மன்னனையும் மருதேவியையும் பிரவேசிக்க செய்கிறான். மூலகநாதனை ஈன்றெடுக்கும் பேறு பெற்ற அவ்விருவருக்கும் அபிஷேகம் முதலிய தூய சடங்குகளை நடத்திய பின் பகவான் 6 மாதத்திற்குள் சொர்க்கத்திலிருந்து அவதரிப்பார் என்ற செய்தியை கூறுகிறார். அதன் பிறகு இந்திரன் ஆணைப்படி குபேரன் நாபி மன்னனின் அரண்மனையில் தினமும் 3.5 கோடி ரத்தின மழைகளை பொழிகிறான். வாருங்களேன், நாமும் அந்த ரத்தின மழையில் நனைந்து இன்புறுவோமாக.
மணிமடை பொழிகிறதே அயோத்தியில் மணிமடை பொழிகிறதே மணிமடை பொழிகிறதே அயோத்தியில் மணிமடை பொழிகிறதே இந்திர நேவலி நந்தர பொருந்திட நேவலி நந்தர சொரிந்திட மணிமழை பொழிகிறதே இந்திர நேவலி நந்தர சொரிந்திட மணிமழை பொழிகிறதே யாவரும் சமமாய் பெறவே செல்வங்கள் யாவரும் சமமாய் பெறவே சீர்மையின் மாந்தர் வாழ்ந்திட நாடும் செல்வங்கள் யாவரும் சமமாய் பெறவே சீர்மையின் மாந்தர் வாழ்ந்திட நாடும் மணிமழை பொழிகிறதே மணிமழை பொழிகிறதே மணிமழை பொழிகிறதே மகிழ்ந்திட தென்றல் உலாவரும் உள்ளம் மகிழ்ந்திட தென்றல் உலாவரும் பரத பணியால் உயிர்கள் மகிழ்ந்திட மணிமழை பொழிகிறதே உள்ளம் மகிழ்ந்திட தென்றல் உலாவரும் பரத பணியால் உயிர்கள் மகிழ்ந்திட மணிமழை பொழிகிறதே மணிமழை பொழிகிறதே அயோத்தியில் மணிமழை பொழிகிறதே மிகு மலர் மழை வானை மறைக்கும் மக்களின் நெஞ்சில் உவகை நிறைக்கும் மணிமழை பொழிகிறதே மணிமழை பொழிகிறதே அயோத்தியில் மணிமழை பொழிகிறதே அயோத்தியில் மணிமழை பொழிகிறதே மணிமழை பொழிகிறதே மணிமழை பொழிகிறதே அயோத்தியில் மணிமழை பொழிகிறதே
மணிமழை பொழிகிறதே, அயோத்தியில் மணிமழை பொழிகிறதே, மணிமழை பொழிகிறதே, மணிமழை பொழிகிறதே, மணிமழை பொழிகிறதே. ஆறு மாத காலமாக ரத்தின மழையில் நனைந்தோம் அல்லவா? இப்பொழுது சர்வார்த்த சித்தியில் உள்ள அந்த தீர்த்தங்கர ஆன்மா மருதேவியின் கர்ப்பத்தை அடைய இருக்கும் போது ஒரு நாள் இரவு அம்மையார் பஞ்சனையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நன்னாள் ஆடி மாதம் வளர்பிறை இரண்டாம் நாளாகும். அந்நாள் இரவு மனோகரம் என்னும் கடையாமத்தில் 16 வித கனவுகளை காண்கிறார்கள். அவை யானை, ரிஷபம், சிங்கம், இருமருங்கும் நின்று யானைகளால் நீராட்டப்படுகின்ற மகாலட்சுமி, மலர் மாலை இரண்டு, முழுமதி, இளம் சூரியன், கயல் இரண்டு, பூரண கும்பங்கள் இரண்டு, தாமரை பொய்கை, கடல், அரியணை, தேவ விமானம், நாகபவனம், இரத்தின குவியல், புகையில்லா நெருப்பு. இப்புனித கனவுகளை கண்டபின் தன் வாயில் ஒரு விருஷபம் நுழைவதாகவும் காண்கிறார். கஜேந்திரவருஷசிம்மபூதகமலாலயாதாமகம் கஜேந்திரவருஷசிம்மபூதகமலாலயாதாமகம் சசாங்க ரவிமீனகும்பநளினாகராம்போனிஜி ருகாதிவத்ருதாசனம் சுரபிமானநாகாலயம் மணிப்ரஜயவன்னினாம் மணிப்ரஜயவன்னினாம் சஹவிலோகிதம் மங்களம் விலோகிதம் மங்களம் புகர்முக வேளம் பொற்பமை ஏற்றொடு பொங்கிள வயமாவும் புகர்முக வேளம் பொற்பமை ஏற்றொடு பொங்கிள வயமாவும் திகழ்வுரு திருவை தேங்கய நீரில் சிந்துரம் மாட்டுதலும் முகையவள் தொங்கல் முழுமதி கதிரொடு முகையவள் தொங்கல் முழுமதி கதிரொடு முந்து உகழ் இரு கயலும் துகளரு கும்பம் தொகும் மறை வாசம் உலாவிடும் வாவியதே உலாவிடும் வாவியதே அலையழு கடலும் அரியணையமரின் அற்புதமான மதும் அலையழு கடலும் மரியணைய மரரின் அற்புதமான மதும் தலைபட நாகர் பவனமுடே மணி தன்னொழி குவையதுவும் தலைபட நாகர் பவனமுடே மணி தன்னொழி குவளையதும் நிலைபடலின்றி நெளிதரும் தீயோடு நெறி கூடல் மருதேவி நிலைபடலின்றி நெளிதரும் தீ
தீயோடு நெறிகுடல் மருதேவி சிலையில் எழுத்தாய் கண்ட கணாக்களின் செப்பவும் அரிதாமே செப்பவும் அரிதாமே செப்பவும் அரிதாமே பிளிருகின்ற ஓசையோடு பேந்து செல்லும் மலையனை அழிகள் மொய்க்கும் மத ஒழுக்கின் அருவி பாய்ந்து இழிவன பிளிருகின்ற ஓசையோடு பேந்து செல்லும் மலையனை அழிகள் மொய்க்கும் மத ஒழுக்கின் அருவி பாய்ந்து இழிவன வழியெழுந்து போவதென்ன வானமுகடு தேய்வுற வழியெழுந்து போவதென்ன வானமுகடு தேய்வுற களிறு ஒன்று கனவில் தோன்றி கையை வீசி சென்றதே களிறு ஒன்று கனவில் தோன்றி கையை வீசி சென்றதே மதிபோல் முடுகி நிற்கும் திமிலும் மூறி வெள்ளை நிறமும் விடரும் தோன்றும் முரசாய் மேலும் இந்த கொம்பின் விடரும் தோன்றும் முரசாய் மேலும் இந்த கொம்பின் விடபம் ஒன்று கனவில் வீறு தோன்ற வருமே விடபம் ஒன்று கனவில் வீறு தோன்ற வருமே பீரை போல் உகிரும் ஏயிரும் வெளிர் தாமரை போல் விலகும் நிறமும் வெளிர் தாமரை போல் விலகும் நிறமும் உளை மாமயிர் சேர் ஒழுகும் கண்ட உளை மாமயிர் சேர் ஒழுகும் கண்டது அழையின் நின்றே அரிமாவருமே அழகினி நின்றே அரிமாவருமே அழகினி நின்றே அரிமாவருமே மலந்து குருமா மலர் மேல் திருமாத மந்து எழிலே கொள் ஒரு பாவி பூத்த குருமா மலர் மேல் திருமாத மந்து எழிலே கொள் இருமா கஜங்கள் இரு பக்கம் நின்று இணை நீர் சொரிந்து எழிலூட்ட இருமா கஜங்கள் இரு பக்கம் நின்று இணை நீர் சொரிந்து எழிலூட்ட அறமாத சூண்டு அடி சேவை செய்ய அரிதான பேற்றி நகலாதே அறமாத சூண்டு அடி சேவை செய்ய அரிதான பேற்றி நகலாதே மருதேவி நெஞ்சின் மலர்கின்ற கனவில் மகிழாத மனம் மனமாமோ மருதேவி நெஞ்சின் மலர்கின்ற கனவில் மகிழாத மனமு மனமாமோ மல்லி முல்லை எரு வாட்சி தம்மோடு மணமளாவவே தொடுத்தன அல்லு மோக்கும் நீரத்தவாகிய கடிகள் மொய்க்கவே நால்வன அல்லு மோக்கும் நீரத்தவாகிய கடிகள் மொய்க்கவே நால்வன சொல்லும் சொற்களும் அப்புறம் நிலும் சுந்தர உரு பெற்றன வில்லுமிழ்வன பேரி மாலையே ரெண்டிணைந்து முன்னாடின வில்லுமிழ்வன பேரி மாலை வீரண்டிணைந்து முன்னாடின
மான மகள் அவள் நெற்றியில் இட்டிடும் வட்ட திலகமென மகள் அவள் நெற்றியில் இட்டிடும் வட்ட திலகமென குமுத கன்னி மகிழ்ந்திட கடுதும் கணவனென ஊனமுறும் மலினம் படராததொரோங்கும் முழுமதியே ஊனமுறும் மலினம் படராததொரோங்கும் முழுமதியே நாணமிலாதிரவாகிய நங்கை நகையென தோன்றிடுமே நாணமிலாதிரவாகிய நங்கை நகையென தோன்றிடுமே நகையென தோன்றிடுமே அவனி முழுதும் பரவி நிற்கும் அந்தகாரம் விலகிட திவலை மேகம் தங்கும் முதய திசையில் நிற்கும் கிரியிலே அவனி முழுதும் பரவி நிற்கும் அந்தகாரம் விலகிட திவலை மேகம் தங்கும் முதய திசையில் தோன்றும் கிரியிலே உவகை சேர வந்துதித்து ஒப்பிலாத முளரியே விலாத முளரியை பவமுருத்தி மலர வைக்கும் பருதி வந்து தோன்றினான் பவமுருத்தி மலர வைக்கும் பருதி வந்து தோன்றினான் எதிர் ஒன்றெனவே ஓடி வரும் மீன்கள் ஒளிராடி என ஓடி வர நீரில் ஒன்றின் எதிர் ஒன்றெனவே ஓடி வரும் மீன்கள் ஒளிராடி என ஓடி வர நீரில் குன்று தொடும் நீல நிறமேக நீரை நடுவே குன்று தொடும் நீல நிறமேக நீரை நடுவே கொடி மின்னல் போல் ஒளிர கோதையவள் கண்டாள் கொடி மின்னல் போல் ஒளிர கோதையவள் கண்டாள் கோதையவள் கண்டாள் கலசவாய்களில் துங்கமாகிய தெங்கிருந்தன கலசவாய்களில் துங்கமாகிய தெங்கிருந்தன மேய பொன்னொழி நெளிர நின்றன மென்மை மாவிலை பசுமை சிந்தின மேய பொன்னொழி நெளிர நின்றன மென்மை மாவிலை பசுமை சிந்தின ஆய பொன்னிழை நூல்கள் சுற்றிய அம்பொன் தாமரைகள் அலர்ந்தன ஆய பொன்னிழை நூல்கள் சுற்றிய அம்பொன் தாமரைகள் அலர்ந்தன வேய மந்த தொழன்னை கனவினில் வீறு கொள்ளிரு கும்பம் தோன்றின வேய மந்த துளன்னை கனவினில் வீறு கொள்ளிரு கும்பம் தோன்றின வீறு கொள்ளிரு கும்பம் தோன்றின வண்டுகள் ஒலி செய்துலாவின வாசமாருதம் வீசின கண்டு வந்திடும் நெய்தல் தாமரை கழிச்சிறக்க மலர்வன பண்டுகள் ஒலி செய்துலாவின வாசமாருதம் வீசின
கண்டு வந்திடும் நெய்தல் தாமரை களி சிறக்க மலர்வன கொண்டை பற்றில் அன்ன புட்களும் போல சக்கர பாகமும் கொண்டை பற்றில் அன்ன புட்களும் போல சக்கர பாகமும் வெண்டிரை கயம் சேர நீந்திட தேவி கண்டு மயங்கினாள் வெண்டிரை கயம் சேர நீந்திட தேவி கண்டு மயங்கினாள் தேவி கண்டு மயங்கினாள் தேவி கண்டு மயங்க அழிவுந்த வந்து கரை மோதி மோதி நுரை சூடியாடும் மலைகள் குழியாக வந்த வினை தன்னை மாய்த்தகர வாழி வேந்தன் புகழ் போல் அழிவுந்த வந்து கரை மோதி மோதி நுரை சூடியாடும் மலைகள் குழியாக வந்த வினை தன்னை மாய்த்தகர வாழி வேந்தன் புகழ் போல் தெளிவான நீல நிறமுற்றவானை திரையாகும் கைகள் கொண்டே தெளிவான நீல நிறமுற்றவானை திரையாகும் கைகள் கொண்டே விழியேந்தி சென்று அடிவானை வருடும் விழியேந்தி சென்று அடிவானை வருடும் விரிவாகும் ஆழி கண்டாள் விழியேந்தி சென்று அடிவானை வருடும் விரிவாகும் ஆழி கண்டாள் விரிவாகும் ஆழி கண்டாள் ஈரிடும் இரு சிங்கமேந்திய செப்பரும் அதி அற்புதம் ஈரிடும் இரு சிங்கமேந்திய செப்பரும் அதி அற்புதம் சேஷ்டமாம் நவமணிகள் ஒட்டிய சீர்மை பெற்றதுமாயியே வீருறும் கீழ் திசையில் தோன்றிடும் விண்ணுலாம் சுடர் போலவே வீருறும் கீழ் திசையில் தோன்றிடும் விண்ணுலாம் சுடர் போலவே விரியும் பொன்னொழி ஒளிரும் அரியணை விந்தை சேர்ந்திட தோன்றுமே விரியும் பொன்னொழி ஒளிரும் அரியணை விந்தை சேர்ந்திட தோன்றுமே விந்தை சேர்ந்திட தோன்றுமே விந்தை சேர்ந்திட தோன்றுமே தலமெங்கும் மணி சேர்ப்பதாகி அமரதம் நாரியரின் அழகினி செய்வோங்க பாகான கொடிகளோடு வண்ணமணி வைத்த பாகான கொடிகளோடு வண்ணமணி வைத்த பானவரின் மானமது மனிதையவள் கண்டாள் பாகான கொடிகளோடு வண்ணமணி வைத்த பானவரின் மானமது மனிதையவள் கண்டாள் பானவரின் மானமதை வனிதையவள் கண்டாள் நத்தின் முத்தொழி ஆரம் அசைந்திட நான்கு பக்கமும் பாலொளி வீசிட கொத்து புட்களின் சிறகு சுமந்திடும் கொத்து புட்களின் சிறகு சுமந்திடும் போதில் நாக விமானமும் கண்டாள் போதில் நாக விமானமும் கண்டாள் போதில் நாக விமானமும் கண்டாள் பவள நீலம் வஜ்ஜிரம் பத்மராகம் மரகதம் பவள நீலம் வஜ்ஜிரம் பத்மராகம் மரகதம் கவள முத்து வைரமும் தகுதி சேர்கோமேதகம் கவள முத்து வைரமும் தகுதி சேர்கோமேதகம் அவைகளற்ற புருஷராகம் நண்ணு மணிகள் ராசியின் அவைகளற்ற புருஷராகம் நண்ணு மணிகள் ராசியின்
குவியல் தம்மை கண்டுமே கோதை உவகை கொண்டனள் குவியல் தம்மை கண்டுமே கோதை உவகை கொண்டனள் தங்கச் சுடரெனவானை சுடையெழும் நீள் நாக்கும் சொக்க தங்கச் சுடரெனவானை சுடையெழும் நீள் நாக்கும் தொக்கத்தொகையென எழுமுயலிடையே தோன்றிடும் இன்கொடியாய் தொக்கத்தொகையென எழுமுயலிடையே தோன்றிடும் இன்கொடியாய் தக்கத்தகவென எழுகதிர் மண்டிலம் தரையில் இழிந்ததென தக்கத்தகவென எழுகதிர் மண்டிலம் தரையில் இழிந்ததென கக்கி எழும் கரும்புகை சிறிதில்லா கனலே திவன கண்டா கக்கி எழும் கரும்புகை சிறிதில்லா கனலே திவன கண்டா கனலெறிவன கண்டாள் கனலெறிவன கண்டாள் வரவாய் தங்கையம் மலந்தன
அருதியில் வரவாடையம் மலந்தன குரு உரை கேளா மூடர்கள் போல குரு உரை கேளா மூடர்கள் போல புகழையும் அம்பரும் இதழ்கள் புகிந்தன புகழையும் அம்பரும் இதழ்கள் புகிந்தன கணக்கில் காலமாய் ஆத்துமன் என்னும் கணக்கில் காலமாய் ஆத்துமன் என்னும் கணவனை பிரிந்து கடுந்துயருழந்த கணவனை பிரிந்து கடுந்துயருழந்த போதியென்னும் பொற்கொடி நங்கை போதியென்னும் பொற்கொடி நங்கை சித்தம்மையென்று சேர்வது போல சக்கரவாக பறவைகள் இணைந்தன சக்கரவாக பறவைகள் இணைந்தன கேட்டும் சுந்தை திருந்தாஜினவரம் கேட்டும் சுந்தை திருந்தா உள்ள மனத்தே குருடர்கள் போல உள்ள மனத்தே குருடர்கள் போல ஆந்தைகள் அடைக்கலம் பூந்தனே ஆந்தைகள் பொந்தில் அடைக்கலம் பூந்தனே அறிவனின் கூரையால் ஆன்மாதானும் அறிவனின் கூரையால் ஆன்மாதான் முக்தியாமீட்டி மூவாயின்பத்தே முக்தியாமீட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் பார்வையை போல பயணம் மேற்கொள்ளும் பார்வையை போல சிறப்பிராகிருப்பால் சிறைப்பட்டிருந்த சிறப்பிராகிருப்பால் சிறைப்பட்டிருந்த அருகால் தும்பியும் கணிகள் தாமும் அருகால் தும்பியும் அழிகள் பங்கயம் மலர்ந்ததும் பரந்தே போயினே பங்கயம் மலர்ந்ததும் பரந்தே போயினே தேர்தனின் தேவதோனி கேட்டவப்போதே தேர்தனின் தேவதோனி கேட்டவப்போதே சொவ்விய சொர்க்கமும் சிறப்புரு மோட்சமும் சொவ்விய சொர்க்கமும் சிறப்புரு மோட்சமும் பாதைகள் திறக்கும் பார்வையை போல பாதையை திறக்கும் பார்வையை போல
ஆதரவால் அகில முனி வேணும் அறுவழி துலங்கிட ஆனந்தமடைந்த அறுவழி துலங்கிட ஆனந்தம் அடைந்தனே. பொழுது புலர்கிறது. புண்ணிய கனவுகளைக் கண்டு ஆனந்தமடைந்த மருதேவி காலை மங்கள ஓசைகளாலும் மங்கள பாடகர்களின் துதி ஒலியாலும் விழித்தெழிந்து காலை வேளைக்குரிய மங்கள அணிகளை பூண்கிறார். மிக்க மகிழ்ச்சியுடன் தான் கண்ட கனவுகளின் பலன்களை கணவன் வாயால் அறிய விரும்பி நாபி மன்னனின் அருகில் சென்று உரிய முறையில் வணங்கி தமதிருக்கையில் அமர்ந்து கூறத் தொடங்கினார். மண் உயிர்கள் வாழ்ந்திடனல் வழியை காட்டே மனுமுறை வாழ்வித்த இருபான் நால்வர்க்கு இன்னர வந்த மைந்த கருப்பிறப்பும் இமயவதம் நீராட்டும் துறவுதானும் முன்னமுறும் கேவலமா ஞானம் முக்தி முறையாக நிழ்கின்ற ஐந்திறப்போ இன்னமுதமாய் ஈண்டு வந்து தோன்றி இனிய பெருமங்கலங்கள் எமக்கு நல்க இனிய பெருமங்கலங்கள் எமக்கு நல்க தொடையும் ஒருவரிய திங்களும் சூரியனும் மேலும்
ஒரு வரிய திங்களும் சூரியனும் மீனும் பூரண கும்பமும் பொலிந்திடவே கண்ணுடே பூரண கும்பமும் பொலிந்திடவே கண்ணுடே இன்பக்கனா சில கண்ணே அவை இயம்பியே பலன்களை அறிந்திட முன்வந்தேன் இன்பக்கனா சில கண்ணே தன்னளி தூங்கிடும் பொய்கையும் புணரியும் தன்னளி தூங்கிடும் பொய்கையும் புணரியும் தாங்குமரியணையும் தேவபிமானமும் தாங்குமரியணையும் தேவபிமானமும் பின்னி விரைந்திடும் நாகபவனங்களும் நாகபவனங்களும் விரைந்தறிகொண்டிருக்கும் விலகிடவே கண்ணே விரைந்தறிகொண்டிருக்கும் விலகிடவே கண்ணே விரைந்தறியும் நெருப்போம் விளங்கிடவே கண்டே இன்பத்தனா சில கண்டேன் அவை இயம்பியே பலன்களை அறிந்திட முன்வந்தேன் இன்பத்தனா சில கண்டே முகப்படாத்து காலை ஒன்று நின்றுயரும் விசும்பி நின்றும் கீழிறங்கி நேரே என் வாய் நுழைதல் போல கண்டே ஆனந்தம் என்னுள் பொங்க யாது பயனென்றிய நின்னடைந்தே கனவுகளை கேட்ட நாபி மன்னன் மிக்க மகிழ்ச்சியுற்று அவதி ஞானத்தால் கனவுகளின் பலன்களை உணர்ந்து மரிதேவி அம்மையாரை நோக்கி, தேவி, நீ கண்ட கனவுகளின் பலன்களை கூறுகிறேன் கேள் என்று கூறத் தொடங்கினார்.